ராமசுப்பு எழுதிய தி ஸ்பிரிட் ஆஃப் தி அன்பான் ஆங்கில நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. நூலை தினமலர் ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்தி வெளியிட ரயில்வே போலீஸ் ஏடிஜிபி சைலேந்திரபாபு பெற்றுக்கொண்டார். வாடகை தாயின் கருவில் இருக்கும் ஒரு சிசுவின் உணர்வுகளை விளக்கும் வகையில் நாவல் அமைந்திருப்பதாக நூலாசிரியர் கிருஷ் ராமசுப்பு கூறினார். உலக வாழ்க்கையை விரும்பாத அந்த சிசு கருவிலே தன்னைத்தானே அழித்துக் கொள்வதுதான் கதை என்றார். இந்த நாவலுடைய முக்கியமான தீம் வந்து ஒரு பிறக்காத குழந்தையுடைய வயிற்றில் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தையின் வியூ பாயிண்ட் அல்லது காட்சிகள், அதோடைய அந்த குழந்தையுடைய உலகம் என்பது தனி, ஆனால் அது உலகத்தில் நம்ம அடல்ட்ஸ்னு சொல்லிக்கிற எல்லாருடைய கேரக்டரை பற்றி மிகவும் கூர்மையாக பார்த்து ஒரு கமெண்ட் கொடுக்கறது. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு ஊருக்கு போகிற இடம் ஒவ்வொரு கேரக்டர் பார்க்கும்போது அதோடைய ஒப்பீனியன் சொல்லிகிட்டே இருக்குது. இது வந்து அறிவியல் பூர்வமாக சயின்ஸ் ஒரு பெரிய சப்ஜெக்டை அவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஒரு குழந்தைகள் இல்லாத ஒரு கப்பிள், அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக இயற்கைக்கு மாறாக இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் போய் ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணும்போது ஒரு பேபி ஒவ்வொரு நாளாக வளரும்போது எப்படி வளரும் அப்படிங்கிற அறிவியலையும் நம்ம இந்திய நாட்டினுடைய முன்னால் இருந்த தத்துவங்கள் அதையும் கம்பைன் பண்ணி இந்தியாவில் வாழ்க்கை எப்படி இருக்குது, அதே மாதிரி அமெரிக்காவில் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு.